ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆலங்குளத்தில் இருக்க எஸ்கே ஃபிஷ் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சி, அதாவது மாயமாங்குறிச்சி போகிற ரோட்டிலேருந்து உள்ளே இருக்குது. வாங்க இந்த ஃபிஷ் ஷாப்பில் நம்ம என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க, நம்ம இந்த ஷாப்பை பற்றி அவங்க ஓனர்கிட்ட கேட்கலாம். வாங்க போகலாம். ஹலோ அண்ணே, எப்படி இருக்கீங்க? தம்பி நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. இப்போ உங்கள் ஃபிஷ், உங்கள் ஷாப்பை நீங்கள் வீடியோ கேட்டிருந்தீங்க, சரி அதான் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக பார்த்து சொல்லுங்கள், நம்ம மக்களுக்கு தெரிய வச்சுக்கலாம். ஓ, உங்கள் யூடியூப் சேனல்லேருந்து நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க அப்படி தானே? சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம மீனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம். ஓகேண்ணே. இது பேர் வந்து கோல்டு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். என்னடா நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. இது பேர் கோல்டு. நம்ம ஏரியாவில் போகக்கூடிய மீனாக மட்டும்தான் நம்ம வாங்கி போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஃபிஷ், இது வந்து ஜோடி வந்து 80 ரூபான்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது என்னென்னா, இது வந்து டெலஸ்கோப் கோல்டும்பாங்க, பிளாக் கலரில் இருக்கும். கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கோங்க. இது வந்து நம்ம ஜோடி 100 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த மீனை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணே. தம்பி இது பேர் மாலிசு. இது வந்து என்னென்னா, குட்டி விட்டுச்சுன்னா 20 குட்டிக்கு மேலே விடும். இதிலே 3 கலர் 4 கலர் உண்டு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. இது வந்து நம்ம ஜோடி வந்து 30 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் எடுக்க மாட்டேங்கிங்க? எப்பா, நம்ம ஏரியாவுக்கு போகிற மீன் தான்ப்பா வாங்கி போட முடியும். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும், நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஓரளவு நம்ம வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக தான். இப்போ அடுத்த மீன், இந்த மீன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, நேம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இது வந்து ஷார்க்கு. இது வந்து நம்ம வந்து ஜோடி 40 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டியில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் தண்ணி எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அது வந்து சாவாது. சரி, போயிடலாம். இது வந்து நம்ம கட்பீஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சது. மாலிசை விட அதுக்கப்புறம் வரக்கூடிய குட்டி போடக்கூடிய மீன்னா கட்பீஸ் தான். ஆனால் என்ன மீன் என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது வந்து விக்கிமோஸ் பிளாட்டின்னு சொல்லி இப்போ தான் இந்த வாட்டி தான் எடுத்து விட்டுருக்கு. அதான் எப்படின்னா, அதோட வாலில் பார்த்தீங்கன்னா விக்கிமோஸ் படம் இருக்கும் தம்பி. இது வந்து நம்ம பேர் வந்து 40 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செம செமையாக இருக்குது கலர்லாம். இப்போ அடுத்து நம்ம பீட்டா ஃபிஷ் கலர் கலராக இருக்குது. சரி, இப்போ அதை பற்றி என்ட்ரோ கொடுங்க. இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மூன் சொல்லுவோம்லா, பீட்டாலே ஃபுல் மூணு. இது வந்து நம்ம வந்து நம்ம ஏரியாவில் 150 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பேர் எவ்வளோ சேல் பண்ணீங்க? பேருங்கிறது ஒரு 50 ரூபா வேணால் நம்ம குறைச்சிக்கலாம், 250 அந்த மாதிரி ஆனால் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இது வந்து க்ரௌண்ட் டைல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி தானே? இது வந்து க்ரௌண்ட் டைல், இதுவும் அதே ரேட்டு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இந்தாட்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கே ஸ்டாக் வந்திருக்கு. ஆனால் என்ன மீன் என்னென்ன நல்லா ப்ளூ கலரில் நல்லா இருக்கு? இது நீங்கள் பாட்ட பீட் ஆஃபீஸ் தான்ப்பா. இது வந்து ஆஃப் மோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம 100 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 எடுத்தாங்க அப்படின்னா நம்ம 80 ரூபான்னாலும் போட்டு கொடுத்துக்கலாம். பாருங்க அண்ணன் கம்மிலாம் பண்ணி தராங்க, மறக்காமல் இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். வேற மீனை பற்றி சொல்லுங்கண்ணே. வேற என்னப்பா, வேற வந்து ஃபீமேல் பீட்டா நிறையா இருக்குது நம்மகிட்ட. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் பார்த்து முடிச்சாச்சு, இப்போ ஆக்சசரிஸ்லாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ சின்ன சைஸ் பவுலு, அப்புறம் ஃபிஷ் டங் ஃபில்டரு, அப்புறம் உள்ள வைக்கிற டாய், அப்புறம் அதேமாதிரி ஃபுட்டு ஸ்டோனு எல்லாமே இங்கே எல்லாமே நீடாக இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கணும்னா அடுத்த ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். அடுத்த ஃபிஷ் டங்கு இங்கே ரெடி, இப்போ ஃபிஷ் டங் அப்படி வேணும்னாலும் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அடுத்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ அவங்கள்ட வாங்க, இன்னும் கடையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொல்லுங்களேன். தம்பி நம்ம வந்து கடை வச்சு வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யாருன்னா, நமக்கு திருநெல்வேலியில் சாந்தி நகர்ன்ட்டு ஜாக்சன்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க தான் நமக்கு எப்படி பண்ணாங்க அப்படின்னா, மொதல் ஒரு 3000 ரூபாய்க்கு ஸ்டாக்கு கடனாக தந்து, தம்பி நீ ஆரம்பி உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதுன்னாங்க. அந்த லோனை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, அது லோனு தான் நம்மளை பொறுத்தளவு. ஒரு வாரத்துலேயே நம்ம அந்த 3000 ரூபா நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, ரெகுலராகவே அவங்ககிட்டே எடுத்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் என்னென்னா, நமக்கு ஃபேஸ்புக் மூலமாக அக்யூரியம் வந்து நமக்கு குளத்தூரில் உள்ள ஒரு அக்யூரியம், ஒரு அண்ணன் நமக்கு ஃப்ரெண்டானாங்க. அந்த அண்ணன்ட்ட தான் நம்ம 1 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களும். மற்றபடி கடையில் உள்ள சேல்ஸ் வந்து சனி ஞாயிறு வந்து நமக்கு நல்லா இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். சரி, தம்பி யாருண்ணே? தம்பி வந்து நம்ம கடையோட மேனேஜர், அதாவது என்னோடய அண்ணன் பையன். நம்ம இல்லைனா அப்படின்னா நமக்கு மீனுக்குள்ளே ரேட்டு எல்லாமே இவருக்கு தெரியும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அவர் சொல்லுவார். ஏதாவது ஒரு 2 மீனுக்குள்ளே ரேட்டை கேட்டு பாருங்கள். சமசமனே, சூப்பர்ணே. தம்பிகிட்ட ஃபிஷ்ஷோட ரேட்டை கேட்டுக்கலாம். தம்பி சொல்லுப்பா, ஷார்க்கோட ரேட்டு மாலிசோட ரேட்லாம் சொல்லுப்பா. ஷார்க்கோட ரேட்டு 40 ரூபா ஒரு ஜோடி, மாலிசு ரேட்டு ஒரு ஜோடி 30 ரூபா. ஓகேண்ணே, ஓகே. சரிண்ணே, இப்போ என்ன வீடியோ முடிச்சுக்கிட்டு தான், ரொம்ப நன்றி. ஓகே தம்பி, தேங்க்ஸ்ண்ணே. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு தான், மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சைட் இருக்க பெல் ஐக்கனும் அமைக்கிறேங்க.